ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோலா அமிகோஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகும்போது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக தமிழில் கேலக்ஸி பட்ஸ் ப்ரோ, அதாவது சாம்சங் ரீசெண்டாக லான்ச் பண்ண இயர்ஃபோன்ஸ், ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் January 14th தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் நம்ம அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பாக்ஸ். ரொம்ப சிறுசான சின்ன பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் சைஸும் ரொம்ப சிறுசுங்கிறனால இந்த பாக்ஸும் வெரி காம்பேக்டாக இருக்குது. கரெக்டாக மேட் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இந்த கேலக்ஸி பட்ஸ் ப்ரோ சாம்சங்கில் லெட்டரிங் மட்டும் கொஞ்சம் கிளாஸியாக நல்லா ஷைனிங்காக இருக்குது. அதே இந்த ஹெட்ஃபோன்ஸ் இங்கே கரெக்டாக இயர்பட்ஸ் மேலே தொட்டிங்கன்னா அந்த கிளாஸ் ஃபினிஷ் எப்படி பட்ஸில் கொடுத்துருக்காங்களோ அதே தான் இந்த பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்தியன் யூனிட் வாங்கியிருக்கோம். இந்தியன் யூனிட்டோட ப்ரைஸ் பாயிண்ட் பார்க்குறோம். அதாவது இங்கே வந்து சீரியல் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரைஸ் வந்து நாம் எந்த ப்ரைஸ்க்கு வாங்கினோம்னா 15,990 ருபீஸ். இது சாம்சங் வெப்சைட்லேயும் வாங்கலாம், சாம்சங் ஷாப் ஆப்பில் வாங்கலாம், இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாம். மூணுக்கும் லிங்க் வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கோம். சாம்சங்கில் வாங்கினீங்கன்னா 10% கேஷ்பேக் உங்களுக்கு, ஐசிஐசிஐ கார்டு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டுக்கு 10% கேஷ்பேக் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பாக்ஸில் பின்னாடி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு. சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் ப்ரோ போட்டிருக்காங்க. 2-way speakers ஃபார் ரிச் சவுண்ட்னு போட்டிருக்காங்க. அதாவது நண்பர்களே, என்ன பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சாம்சங் வந்து புது இன்னோவேஷனாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த இயர்பட்ஸில் 2 speakers கொடுத்துருக்காங்க. அதாவது 11mm ஊஃபர் ஒன்று, 6.5mm ட்வீட்டர் ஒன்று. ஸோ இது வந்து இது வந்து ஒரு நல்ல சவுண்டு கொடுக்கறதுக்காக இந்த புதுசான செட்டப் பண்ணியிருக்காங்க. அதுதான் 2-way speakers ஃபார் ரிச் சவுண்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஆல்சோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து இது வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட வருது. அது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் என்னென்னா, வெளியே நீங்கள் இந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா வெளியே பேசுகிறதோ, வெளியே ஒரு சின்ன டிவி ஓடுது, டிவி சவுண்டு, பஸ் சவுண்டு, அதெல்லாம் சுத்தமாக கிளியராக அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மியூசிக் மட்டும், மியூசிக்கோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது மட்டும் கிளியராக கேட்கும். பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே 5-18 hours கொடுத்துருக்காங்க. அதாவது 5 hours ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனாக இருந்துச்சுன்னா 5 hours வரைக்கும் வருது. அண்ட் பேட்டரி சார்ஜிங் கேஸில் எக்ஸ்ட்ரா 3 charges, அதாவது 18 hoursக்கு எக்ஸ்ட்ரா 3 தடவை எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி வருது. அண்ட் இது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் சாம்சங் வந்து ரொம்ப ரிலேயபிளான ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ரிலேயபிள்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா, இந்த IPX7 ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அது வந்து என்ன குறிக்கும்னா, நீங்கள் தண்ணியில் போட்டிங்களா, இல்லை டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அதோட ஸ்டாண்டர்ட். இப்போ தண்ணியில் வந்து அப் டு ஒரு 1 meter அளவுக்கு இந்த ஹெட்ஃபோன்ஸை நீங்கள் 30 minutes நீங்கள் சப்மர்ஜ் பண்ணிங்கனாலும் இது அந்த வித்ஹோல்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அதுதான் அந்த IPX7 ரேட்டிங்னு சொல்கிறது. பேக்கேஜிங் கண்டென்ட்ஸ், ப்ளூடூத், 7-way AKG. இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து ப்ரொஃபஷனலி த சவுண்ட் இஸ் டியூன் பை ஹார்மன் கார்டன் விச் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஏகேஜி நண்பர்களே. அதனால் இது வந்து நல்ல ரியலி குட் ஆடியோ லிசனர்ஸ், ஆடியோ ஃபைல்ஸாக நிறைய பேர் இருப்பீங்க, உங்களுக்கு நல்ல பன்ச்சி பேஸ் எல்லாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நண்பர்களே, நம்ம பார்க்க போகும்போது டைரெக்டாக நம்ம அன்பாக்சிங்க்கு ஜம்ப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு செக் குவிக் சேனல் இன்ட்ரடக்ஷன். நாம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் த பாக்ஸ். நண்பர்களே, இதோ சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் ப்ரோ. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே டாக்குமெண்டேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் எப்படி கரெக்டாக ஃபிட் பண்ணுறது, நம்ம காதுக்குள்ளே இது பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிட்டு யூ கேன் ட்விஸ்ட், மேலே கீழே ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா தன்னை போல் நல்லா ஃபிட் வரும் அப்படிங்கிறது இந்த இமேஜில் காமிச்சிருக்காங்க. உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சாம்சங் ஆஸ் யூஷுவல் ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட், குவிக் ஸ்டார்ட் கைடில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன வருது, சார்ஜிங் கேஸ் எப்படி, என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவிக் ஸ்டார்ட் கைடுக்கு அப்புறம் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அபவுட் வாரண்டி எப்படி ரிடீம் பண்ணுறது, என்னென்ன பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆஸ் எனி அதர் ப்ராடக்ட் நண்பர்களே, இது வந்து ஸ்டாண்டர்ட் சாம்சங் 1 year வாரண்டியோடு வருது. நீங்கள் இப்போ வாங்கி ஏதாச்சும் பிரச்சனைனா நீங்கள் உடனே வந்து சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தே டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு உடனே மாற்றி கொடுத்துருவாங்க. இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம்னா ரிப்பேர் பண்ணுவாங்க. இது வாங்கி நீங்கள் 14 days ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே நீங்கள் வாங்கின பர்ச்சேஸோட சர்வீஸ் சென்டருக்கோ, இல்லை வாங்கின இடத்துக்கோ, வாங்கின ஷோரூம்க்கோ எங்காச்சும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க தன்னை போல் தே இல் ரிப்ளேஸ் இட், உங்களுக்கு புதுசே மாற்றி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பாக்ஸில் என்ன வருது. இந்த பட்ஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ரேப்பர் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரேப்பர் ரிமூவ் பண்ணனே நம்ம பார்க்குறோம் அந்த பட்ஸ்.
ரொம்ப எலிகெண்ட்டாக ஸ்லீக்காக கிளாஸியாக இருக்குது. இது வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க கேஸை. ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்குது நண்பர்களே. திஸ் இஸ் த சைஸ். என் கை ரொம்ப சிறிஸ் தான், அப்போது நீங்கள் பார்த்தீங்கனாலே என்னோடய பாமில் நல்லாவே ஃபிட் ஆகுது. சாம்சங் சவுண்ட் பை ஏகேஜிங்கிறத என்கிரேவ் பண்ணியிருக்காங்க, அது லைட்டில் நல்லா தெரியுது. அண்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே தெரியும், என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் லைக் இதை ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்னு கூட சொல்லலாம், பட் ஸ்டில் வெரி எலிகெண்ட் அண்ட் ஸ்லீக். இதை வச்சுட்டு நம்ம மறுபடியும் பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் நண்பர்களே சார்ஜர், சார்ஜிங் கேபிள், அதாவது யூஎஸ்பி யூஎஸ்பி ஏ டு யூஎஸ்பிசி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி ஏ டு யூஎஸ்பிசி, இதை வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸை வந்து யூஎஸ்பிஏ சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க இந்த கேஸில். நீங்கள் ஆல்சோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து வயர்லெஸ் கீ வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இஃப் நீங்கள் வயர்லெஸ் சார்ஜர் இருக்கோ இல்லை லேட்டஸ்ட்டான சாம்சங் ஃபோன்ஸ் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் உங்கள் கிட்டிருந்தால் நீங்கள் வயர்லெஸ் பவர் ஷேர் மூலியமாகவும் சார்ஜ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோவில் நான் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதில் இந்த சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, சின்ன பாக்ஸில் என்னென்னு பார்க்கலாம். அநேகமாக இதில் வந்து இயர் டிப்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆஸ் யூ கேன் சி, ஆமாம், நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நாலு செட் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் கரெக்டாக அசியூம் பண்ணேனா இது ஸ்மால் சைஸ் இயர்பட்ஸும் இல்லை லார்ஜ் சைஸ் இயர்பட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹெட்ஃபோன்ஸில் யூஸ்வலாக மீடியம் சைஸ் இயர்பட்ஸ் வந்து இன்பில்ட்டாக வருது. ஸோ தட்ஸ் இட், இனஃப், இதுதான் அன்பாக்சிங். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி நாம் எப்படி பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்ட் நான் வந்து என்னோடய சாம்சங் ஃபோனில் வந்து பேர் பண்ண போகிறேன். சரி நண்பர்களே, நம்ம இப்போ பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோன்ஸை வந்து பார்த்துடலாம் நம்ம ஒரு தடவை. தொட்டி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த கேஸ். ரொம்ப ஸ்லீக்காக எலிகெண்ட்டாக இருக்குது ஹெட்ஃபோன்ஸ் வந்து. இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து தே 6.3 கிராம்ஸ் நண்பர்களே. ஒரு ஹெட்ஃபோனோட வெயிட் வந்து 6.3 கிராம்ஸ். ரொம்ப சிறுசாக நீட்டாக காம்பேக்டாக இருக்குது. நம்மளுக்கே பார்க்குறக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இவ்வளோ இத்தினுள்ள ஹெட்ஃபோன்ஸில் ஆடியோ குவாலிட்டி இவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்றதுக்கு. அதுவும் ட்ரை பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐஆர் சென்சார் கொடுத்துருக்காங்க, நீங்கள் காதில் இப்போ காதில் போட்டிருக்கீங்களான்னு டிடெக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ரெண்டு காண்டாக்ட் பாயிண்ட்ஸ் வந்து சார்ஜிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சேம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர்ஸ். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வின் மெஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வெளியே போகும்போது காற்று அடிக்கும்போது காற்று உள்ளே வந்து அந்த சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வின் மெஷ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பேரிங் பார்க்கலாம். நம்ம பேரிங் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் கேலக்ஸி பட்ஸ் லைவ் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்விஃப்ட் பே ஒர்க் வந்து கிளியராக ஒர்க் ஆகாதனால நம்ம வந்து இப்போ மேனுவலாக பேரிங் பண்ண போகிறோம். கேலக்ஸி வேரபிள் ஆப்பில் போயிட்டு யூ கேன் கிளிக் ஆன் ஆட் நியூ டிவைஸ் கொடுத்தீங்கன்னா தன்னப்போல் கேலக்ஸி பட்ஸ் ப்ரோன்னு வரும். அது உடனே ஆட்டோமேட்டிக்காக பட்ஸ் ப்ரோ டிடெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம பட்ஸ் ப்ரோவை பேனியும் பேரிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உடனே இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அது ஒரு ப்ளக்இன் மட்டும் இன்ஸ்டால் பண்ண சொல்லும். ஆப் வந்து இன்ஸ்டால் ஒரு 11 MB. அந்த ஆப்போட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 MB. 11 MB வந்து டவுன்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஸ்டால் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் வருது. கங்க்ராட்ஸ் ஆன் யுவர் நியூ கேலக்ஸி பட்ஸ் ப்ரோ. அந்த எண்ட் யூசர் அக்ரிமெண்ட்டு ப்ரைவசி நோட்டீஸ் இதெல்லாம் இது பண்ணலாம். நீங்கள் வேணும்னா சாம்சங்க்கு இந்த டயக்னாஸ்டிக் இன்ஃபோ அனுப்பலாம். அந்த டயக்னாஸ்டிக் இன்ஃபோ அனுப்புகிற அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆப்ஷனல் திங். ஏன்னா அது என்ன பண்ணுனா உங்கள் டேட்டாலாம் பட்ஸ் யூசேஜ் டேட்டாலாம் எடுத்து தன்னைப்போல் உங்களுக்கு வந்து இது பண்ணும். அங்கே அக்ரி கொடுத்தோடனையும் லிங்க் கேலக்ஸி பட்ஸ் ப்ரோ அப்படின்னு வருது. ஓகே கொடுத்துட்றோம் உடனே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெட்டப் ஸ்டார்ட் ஆகிற நண்பர்களே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஆல் செட்னு வந்துடுது. நம்ம ஃபோன் வந்து இயர்பட்ஸோட கனெக்ட் ஆகிடுச்சு. இதுதான் அந்த கேலக்ஸி வேரபிள் ஆப்போட இன்டர்ஃபேஸ். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட பட்ஸில் எவ்வளோ பர்சன்ட் பேட்டரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இது ஒரு புது அப்டேட்னால அந்த உங்கள் கேஸில் எவ்வளோ பர்சன்ட் பேட்டரி இருக்குன்னு கூட அப்டேட் ஆகுது. இந்த பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி சாம்சங் கேலக்ஸி பட்ஸோ கேலக்ஸி பட்ஸ் ப்ளஸ்ஸோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கேஸோட பேட்டரி கெப்பாசிட்டி உங்களுக்கு வராது. இது ஒரு புது அப்டேட். இது கேலக்ஸி பட்ஸ் லைவ்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க சாம்சங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கண்ட்ரோல்ஸ், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலிங், ஆம்பியன் சவுண்ட். அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலிங் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுற்றி இருக்க நாய்ஸை வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி உங்களுக்கு மியூசிக்கோ வீடியோ மட்டும்தான் கேட்கும். ஆம்பியன்ட் நாய்ஸ்னால் இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு யாராச்சும் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆம்பியன்ட் நாய்ஸ் மூட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் கழட்ட தேவையில்லை. கழட்டாமையே நீங்கள் வந்து யார்கிட்ட வேணாலும் பேசலாம். அது வெளியே இருக்க அவுட் சைட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கும்.
நெக்ஸ்ட் வந்து வாய்ஸ் டிடெக்ட். இது அமேசிங் ஃபீச்சர் நண்பர்களே. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டைம் சாம்சங்ஸ் இருக்கும் சாம்சங் இது கொண்டு வந்திருக்காங்க. இது நிறையா மார்க்கெட்டில் இருக்க நிறையா மேனுஃபேக்சரர்ஸும் இது கொண்டு வரல. லீடிங் ஹெட்ஃபோன்ஸ் லீடிங் இயர்பட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ்லேயே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாம்சங் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டிடெக்ட், அதாவது நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிருந்துச்சுன்னா, நீங்கள் திடீர்னு யாராச்சும் வந்து பேசும்போது நீங்கள் தன்னை போல் பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் ஆகி நீங்கள் கேட்குற மியூசிக்கும் ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் குறைஞ்சி அவங்க பேசுகிறது வந்து உங்களுக்கு ஆம்பிளிஃபை ஆகி வரும். இது வந்து இட்ஸ் ஒரு டெக்னாலஜிக்கல் மார்வல்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்டு பண்ணி வருது. என்ன பண்ணணும்னா உங்கள் வாய்ஸை ஓவர பீரியட் ஆஃப் டைம் ஒரு ரெண்டு மூணு நாளோ இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்கள் வாய்ஸை டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது நீங்கள் மற்றவர்த்தவங்க பேசினாங்கன்னா அது கேட்காது, நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுருக்கும்போது நீங்கள் பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் ஆயிடும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் டச்சஸ். அதாவது இது எதனால் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸில் இங்கே இந்த ஷைனி சர்ஃபேஸ் வந்து டச் கண்ட்ரோல்ஸ், நீங்கள் மியூசிக் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பிக்ஸ்பிங்கிற அசிஸ்டன்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அசிஸ்டன்ட் எனேபிள் பண்ணுறதுக்கோ நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு சில டைம் வந்து ரொம்ப டச் வந்து ஈஸியாக இதாகுதுன்னு நினச்சிங்கன்னா அந்த டச்சை ஆஃப் பண்ணுறதுக்காக பிளாக் டச்சஸ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டச் அண்ட் ஹோல்ட், இது கண்ட்ரோல்ஸ் ஆப்ஷன்ஸ் நண்பர்களே. ஈக்குவலைசர் வந்து 6 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலே ரீலே குட் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. இஃப் யூ வாண்ட் நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஈக்குவலைசர் கூட ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வேறு ரீட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அலவுட் அட்வான்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொரு புது அடிஷன் என்னென்னா ஃபைன் மை இயர்பட்ஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து சாம்சங் ஸ்மார்ட் திங்ஸ் கூட லிங்க் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. ஸோ இது வந்து உங்களுக்கு முதல் இருந்ததை விட ஈஸியாக இருக்கும். திஸ் நாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இது இது பண்ணிருக்கோம், அதனால் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஐ அக்ரி டு ஆல் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட் ரெஜிஸ்டர் ஆயிரும். கேலக்ஸி பட்ஸ் ப்ரோ இங்கே பார்த்தீங்கன்னா கேலக்ஸி பட்ஸ் ப்ரோ கனெக்டட் 100% பேட்டரி. நீங்கள் வந்து எங்கே பட்ஸ் தொலைச்சிட்டிங்கன்னா கூட இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். பேக் டு தி அப்ளிகேஷன், இயர்பட் சாஃப்ட்வேர் அப்டேட் நம்மளுக்கு ஏற்கனவே இப்போ தான் வாங்கியிருக்கோம், ஆனாலும் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது நண்பர்களே. அது வந்து இப்போ நம்ம காமிக்கிறேன் என்ன அப்டேட்டுன்ட்டு. இந்த அப்டேட் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.2 MB. என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் ஹியரிங் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபீச்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி இது பண்ணியிருக்காங்க. இதை வந்து 2.2 MB இந்த அப்டேட் வருது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் தட் இஸ் த எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் இது நண்பர்களே. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நாம் வந்து இந்த சாம்சங் வந்து 3 கலர்வேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபேண்டம்ங்கிற பேர் கொடுத்துருக்காங்க, ஃபேண்டம் பிளாக், ஃபேண்டம் சில்வர், ஃபேண்டம் வயலட். நாம் வந்து ஃபேண்டம் பிளாக் வாங்கியிருக்கோம். ஃபேண்டம் பிளாக் வந்து நீங்கள் அப்போ பார்த்தம்போதே கேஸ் வந்து ரொம்ப நல்லா ஸ்லீக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. உள்ள ஹெட்ஃபோன்ஸ்க்கு வந்து மேலே டச்சில் கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருந்தாலும் இயர்பட்ஸ் ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ நண்பர்களே, நம்ம அன்பாக்சிங்கோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் ஸ்பெசிஃபிகேஷன் லிங்க்கு, சாம்சங் வெப்சைட்டில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க்கும் ஆஃபர் டீட்டெயில்ஸும் போட்டிருப்போம் நண்பர்களே. பார்த்துட்டு எங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் நம்ம சேனலில். கண்டிப்பாக டெக்னிக்கல் ரிவ்யூஸ் இனி போட போகிறோம். இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்கே இன்னும் 1 வீக்கில் ரிவ்யூ போட போகிறோம். அண்ட் ஏதாச்சும் ப்ராடக்ட் நாங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்காக ட்ரை பண்ணுவோம். ஓலா அமிகோஸ், ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.